என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 2020 ஆண்டுக்குள் கால் வைக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில், உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் மற்றும் என்னுடைய குடும்பத்தின் சார்பிலும் உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசையோடு இருந்ததை போல உன்னோடும் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை ஒருபோதும் கை விடுவதும் இல்லை. யோசுவா 5:5 இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை. வானத்தின் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உங்களோடு இருக்க போகிறதை உணர்ந்து மகிழ்ச்சியோடு என்னோடு இணைந்து தேவனை ஆராதனை செய்யுங்கள். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் நீர் என்னோடு வருவதினால், மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கர்த்தர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வியனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வியனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். கர்த்தர் இருக்கும்போது மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சத்தானை ஜெயித்திடுவேன். சொல்லுங்க என்னோட. சதிகளை முறியடிப்பேன், வருஷம் முழுவதும் சத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்து இப்பொழுது சொல்லுகிறார், ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு அவர் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் முகத்தை பார்த்து அன்போடு கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார், பாருங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். வருஷம் முழுவதும் நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே.
அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 2019 ஆண்டுகள் முழுவதும் உங்களை கரம் பிடித்து நடத்தினவர் இந்த 2020 ஆண்டிலும் உங்கள் அன்பு முகத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. பயப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். தேவ பிள்ளைகளே, இந்த வருஷம் எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ என்று ஒரு நிமிஷம் கூட பயப்படாதிருங்கள். எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே உங்கள் விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்கட்டும். அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் என்னை வழிநடத்தப் போகிறீர், உமக்கு நன்றி. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிறீர், உமக்கு நன்றி. இந்த வருஷத்தை ஜெயத்தோடு முடிக்க தேவன் கிருபை தரப்போகிறீர், ஸ்தோத்திரம். இந்த வருஷம் எண்ணி முடியாத அதிசயங்களாலும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களாலும் என்னை நிரப்பப் போகிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷம் என் கசந்த மாறாக்கள் மதுரமாய் மாறப் போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷம் என் பலவீனம் பலனாய் மாறப்போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷம் ஐஸ்வர்யத்தினாலும் ஆண்டவரே பொக்கிஷத்தினாலும் என்னை நிரப்பப் போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் நான் கடன் வாங்குவதில்லை, கடன் கொடுப்பேன் என்று வாக்குகளை, ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை உங்கள் வாயிலே உச்சரித்து உறுதியாய் அதை பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் சொன்னதை போலவே உங்களோடு கூட இருந்து இந்த வருஷம் கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும். இந்த வருஷம் ஒரு அற்புதத்தின் ஆண்டாய், ஆசீர்வாதத்தின் ஆண்டாய், ஒரு ஜெயத்தின் ஆண்டாய் தேவனுடைய நாமத்தினாலே நான் பிரதிஷ்டை பண்ணி உங்களுக்கு தருகிறேன். அதன்படியே உங்கள் வாழ்க்கை, உங்கள் சகல காரியங்களும் ஆசீர்வாதமாய் அற்புதங்களாய் மாறுவதாக. ஜெபிப்போமா. எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் காலங்களை கரத்தில் வைத்திருக்கிற எங்கள் அன்பின் தெய்வமே, ஒரு புது ஆண்டுக்குள்ளே எங்களை எல்லாரையும் நீர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர் சுவாமி. கடந்த வருஷங்கள் நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். தேவன் செய்த ஆயிரம் ஆயிரமான நன்மைகளை நேற்று நாங்கள் நன்றி செலுத்தி தொழுது கொண்டோம். இன்றைக்கு எங்கள் கண்கள் நேராக முன்பாய் பார்க்கிறது. ஜெய கிறிஸ்து, நீர் எங்களுக்கு முன்பாக செல்வது எங்கள் ஆவிக்குரிய கண்களில் பார்க்கிறோம். இந்த வருஷத்தில் ஆண்டவரே, நாங்கள் தனிமையில் இல்லை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்கள் கரத்தை பிடித்து, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கை விடுவதுமில்லை என்ற வாக்கு கொடுத்து எங்களை நடத்தி கொண்டு போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தை நம்பி நாங்கள் பிரவேசிக்கிறோம். உம்மாலே இந்த 2020 ஆண்டுக்குள் நாங்கள் பாய்கிறோம். எங்கள் தேவனாலே இந்த 2020 ஆண்டை நாங்கள் ஜெயத்தோடு தாண்ட போகிறோம். கர்த்தரந்த கிருபையை தருவதற்காய் நன்றி ராஜா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும், ஆண்டவரே, வெளிநாடுகளில் இருந்து செபிக்கிற பிள்ளைகள், இந்தியாவில் இருந்து செபிக்கிற பிள்ளைகள், யாரா இருந்தாலும் அத்தனை பேர் மேலும் தேவ கிருபை இருப்பதாக. பூமி முழுவதற்கும் நீர் தேவனாய் இருக்கிறபடினாலே பூமியின் எந்த மூலையிலிருந்து இந்த ஜபத்தை உடைய பிள்ளைகள் ஏறெடுத்தாலும், என் அன்பு தேவனுடைய கரம் இப்பொழுது அவர்கள் மேல் அமர்ந்து அவர்களுக்குள்ளா இருக்கிற பயம், கலக்கம், ஆண்டவரே, அவிசுவாசங்களை இப்பொழுதே நீர் நீக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்தில் என்னுடைய பிள்ளைகள் நிமிர்ந்து நடக்கட்டும் சுவாமி. இந்த வருஷம் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கு தக்கதாய் மகிழ்ச்சியை அனுபவிக்கிற வருஷமாய் பிள்ளைகளுக்கு அமையட்டும். ஆண்டவரே, இதுவரை இருந்த கசந்த மாறாக்கள் இந்த வருஷம் மதுரமாய் பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். என்னென்ன ஆசீர்வாதங்கள் தடைபட்டு இருந்ததோ அந்த தடைகளை உடைத்து இந்த வருஷம் பிள்ளைகள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நன்மைகளாலே திருப்தியாக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் நல்ல வேலையோடு, என் ஆண்டவர், நல்ல சேலரியோடு கொடுக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். திருமணமாகாமல் காத்திருந்த பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுத்து வாழ்க்கையை கட்டி எழுப்ப போவதற்காய் ஸ்தோத்திரம். அன்றுவரே, குழந்தை இல்லை என்று கண்ணீரோடு காத்திருந்த பிள்ளைகளுக்கு அருமையான தீர்க்க தரிசிகளை தேவன் குழந்தைகளாய் தரப்போவதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வியாபாரம் விழுந்து தோல்வி அடைந்து கண்ணீரோடு இருந்த பிள்ளைகளை மீண்டும் தூக்கி நிறுத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். ஊழியத்திலே கண்ணீரோடு விதைத்த ஒவ்வொரு ஊழியர்களும் இந்த வருஷம் கம்பீரமாய் அறுவடை செய்யும்படி என் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருஷம் ஒரு ஜெயத்தின் ஆண்டாய் நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன். ஆண்டவரே, இந்த வருஷம் நாங்கள் இன்னும் அதிகமாய்
உம்மை நெருங்கி ஜீவிக்கவும், உம்மோடு கூட நாங்கள் நடக்கவும், உம்மோடு உறவாடவும், உம்மோடு அதிக நேரத்தை செலவழிக்கவும் எங்கள் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அன்பின் கரம் இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும். இந்த ஆண்டில் உம்முடைய கிருபை சூழ்ந்திருக்கட்டும். அந்த மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்க நீர் அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி. இந்த நாளிலும் திருமண நாளை பிறந்த நாட்களை காண்கிற பிள்ளைகளையும் புது நன்மை நாள் புது கிருபை நாளை முடிசூட்டி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.